எல்லாருக்கும் வணக்கம். சினிமாவில் வந்து ஒரு மூணு வகை இருக்கும். ஒன்று ஜனரஞ்சமான படம், அப்புறம் அவார்டுக்கான அதாவது விருதுக்கான படம், அது சமூகத்துக்கான படம். இந்த மூணு வகை தான் பிரித்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் இந்த பகாசுரன் வந்து சமூகத்துக்கான படம். இது அது வந்து அவார்டு நினச்சும் எடுக்கல, சம்பாதிக்கும் எடுக்கல, சமூகத்துக்கும் எடுத்திருக்காரு. அந்த வகையில் மோகன்ஜியை ரொம்ப ரொம்ப நான் பாராட்டுறேன். மோகன்ஜி இதுக்கு முந்தைய படங்கள் ஒரு சார்பாக இருக்குன்னு சில விமர்சனம் வந்திருக்கு. ஆனால் இந்த படம் ஒரு சார்பு இல்லை, இது மக்கள் சார்ந்த படம், பெற்றோர்கள் சார்ந்த படம், பெண் குழந்தைகளை முக்கியமாக பெண் குழந்தைகளை சார்ந்த படம். மொத்தத்தில் இது சமூகத்தை சார்ந்த படம். இந்த குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும், ஆனால் உண்மையிலேயே குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம்னா இந்த பகாசுரன் தான். குடும்பத்துக்காக, ஆமாம், குடும்பத்துக்காக, பெத்த பிள்ளைகளுக்காக. இது வந்து நீங்கள் ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்க வேண்டிய படம்னு இங்கே வந்துடக்கூடாது. இது அதுக்கு நிறைய படங்கள் இருக்குது, ஆனால் நமக்கான படம், ஒரு படத்தை பொறுப்போடு, ஒரு எந்த யார் எந்த கலைஞன் உண்மையான கலைஞன்னா, ஒரு நல்ல கலைஞன்னா, யார் சமூக பொறுப்போடு படத்தை இயக்குறாங்களோ அவதான் உண்மையான கலைஞன். அப்படி உண்மையான கலைஞன் தான் மோகன்ஜி. இவர் பொறுப்போடு படம் எடுத்து பார்த்தாது, இந்த படத்தை பார்க்குறது நம்ம பொறுப்பு. முதல்ல யார் யார் பெண் பிள்ளைகளை பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவசியமாக இந்த படத்தை பார்க்கணும், அந்த பெண் குழந்தைலையும் கூட போய் காட்டணும். அப்போ தான் இந்த சமூகத்தில் செல்ஃபோன்னால் எவ்வளோ ஆபத்து இருக்குது, அதனால் இந்த சமூகம் எந்த அளவுக்கு சீரழிக்குது, இதெல்லாம் பெத்த அப்பா அம்மா என்ன தான் டெய்லி பொண்ணுங்களை வச்சுட்டு அட்வைஸ் பண்ணாலும் தலையில் ஏறாது. சினிமாவில் சொல்கிற விஷயங்கள் டக்குன்னு மைண்டில் ஏறிடும். அதுக்கான சினிமா தான் இந்த பகாசுரன். கண்டிப்பாக தயவு செய்து பெற்றவங்க தன் குழந்தையோடு போய் பகாசுரனை பாருங்கள். இது வந்து எங்களுக்காக இல்லை, இது மோகன்ஜிக்கா வசூலுக்காகவோ என் வெற்றிக்காகவோ இல்லை, உங்கள் குடும்ப வெற்றிக்கு, உங்கள் குடும்ப பாதுகாப்புக்கு, தயவுசெய்து ஒரு குடும்ப பாதுகாப்புக்கு பகாசுரன் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.